நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸ்ல இருக்கேங்க. புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸ்ல எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு சூப்பரான எர்டிகா செட்டி பிளஸ்ங்க, டாப் மாடலு டீசல் வேரியண்ட்டு, ஒரு லேட்டஸ்ட் மாடலு, லேட்டஸ்ட் மாடல் அதுக்காண்டி வந்து 2019 கேட்டுறாதிங்க. ஒரு சூப்பரான காரு மாருதி சுசுகி எர்டிகா 2013ங்க, 2013 மாடலு மாடல் மாருதி சுசுகி எர்டிகா டீசல் வேரியண்ட்டு செட்டை பிளஸ் டாப் மாடலு, அலைவியில் உங்களுக்கு ஏர் பேக்கெட் சூப்பராக இன் கிளாஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப வந்து சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ 2013 ரெண்டு ஓனருங்க, 145,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க இந்த காரை சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் லைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்து என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணி நல்லாயிருக்கும். நீங்கள் லைக் கொடுக்கறது தான் என்னுடைய புது ஸ்டெப். ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க இந்த மாதிரி எர்டிகாவை சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ரேட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய வாண்டடுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம தக்காளி விலை 170 ரூபா 150 ரூபாய்க்குலாம் போச்சுல, அதே மாதிரி தான் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை இல்லைன்னா ரேட்டு கூட இருக்கும். ஸோ நிறைய பேர் எர்டிகா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் போகிற மார்க்கெட்டில் நிறையா வீடியோ போகிறேன் இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். பட் நேரில் வந்து என்ன நெகோசியபிலிட்டி தான் வந்திருக்கேன் தக்கு. மாருதி சுசுகி எர்டிகா டீசல் வேரியண்ட் எங்கள் ஊர் லோக்கல் நம்பருங்க, TN 55, ரெண்டு ஓனர், ஓனர் மட்டும்தான் ரெண்டு ஓனர். இந்த பம்பர்ஸில் தாங்க கொஞ்சம் எனக்கு பார்க்க அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. நான் உங்களுடைய பார்க்கிங்கில் வந்து ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்திருக்கும். மற்றபடி கார்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க, கார்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குங்க. பெருசாக ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நம்ம காருடைய குவாலிட்டியெல்லாம் பார்க்கல எனக்கு நல்லா இருக்குது. கிளாக் வந்து 2013. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே நம்பர்ஸ் மாறாமல் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் சொல்கிறேன், டயர் பாயிண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா 40% இருக்கும், அலைவியல் டைப் தான், ஏபிஎஸ் பிரேக் தான். இப்போலாம் இது இதில் ஒரிஜினலாக இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன கல்லுகள் அடித்து போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும், அதனால அதோடைய அந்த காருடைய குவாலிட்டியை நம்ம வந்து சந்தேகப்பட தேவையில்லை. அதுக்காண்டி தான் இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறேன். மற்றபடி இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான வண்டியாக இருக்குங்க. பவர் மிரேஜ் ரொம்ப சென்ட்ரலாக இருக்குது, டோருடைய டோர் பேடிங்லாம் பாருங்கள், அந்த குவாலிட்டி இதெல்லாம் யூசேஜுக்கு நம்ம பார்க்குறதுக்காண்டி, இதில் எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இது பண்ணுறோம். இது எல்லாமே இதில் வந்துருது. மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் டபுள் ஏர் பேக் வந்துருதுங்க, சூப்பராக இருக்குது. 2013 டேஷ்போர்ட்லாம் பாருங்களேங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எர்டிகா ஏன் அவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. நான் அப்படி நேற்றுலாம் எர்டிகாவில் பயணித்து பார்த்தேன். எப்படி சொல்கிறது, இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதில் பார்க்கல அதோடைய சொகுசு, அந்த உட்கார்ந்துருக்க பொசிஷனு, சீட்டிங் பொசிஷனு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதான் நினச்சேன் எர்டிகா வந்து ஏன் இவ்வளோ பேருக்கு எதிர்பார்க்குறான்னு, நல்லா இருக்குங்க. அந்த சீட்டிங் பொசிஷன்லேருந்து அந்த காருடைய இன்டீரியரு, அட்மாஸ்பியரு, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பாருங்கள், இப்படி இருந்துச்சு, இப்படி சொகுசாக பயணிச்சுக்கிட்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்படி நாலு பேருமே நல்லா சொகுசாக போகலாம், இடையில லக்கேஜும் வச்சுக்கலாம். சப்போஸ் தேவைப்படுச்சுன்னா ஆளுகளும் ஏற்றிக்கலாங்க போது இந்த காரை ஏன் நம்ம விரும்ப மாட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாலு டயரை நீங்கள் பார்த்துக்குங்க, ஸ்லோவை பார்த்துங்க, ஏன்னா இந்த எர்டிகாலாம் நிறைய பேர் தெரியுங்க. ஜெட்டி ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார்ஸ் இல்லை, பம்பர் வச்சுருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக் இருக்குது அப்படிங்கிற மிஷினாக, பேக் வைப்பரு எல்லாம் நல்லாயிருக்கு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருமா இல்லைங்க, கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், வெயிட்டு தாங்கலை, பட் பேக்கில் சூப்பர். TN 55, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு நாலு டோரையும் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். காருடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்துட்டீங்களா, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக கார் வச்சுருந்துருக்கவங்க ரொம்ப நல்லா வச்சுருந்துருக்காங்க. ஒரு சின்ன வித்தியாசம்தான், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, சைடு நம்ம பார்த்துருவோம். சரிங்க, அந்த மாருதி சுசுகி எர்டிகா நம்ம சுற்றி பார்த்துருப்போம். ரொம்ப சூப்பரான கார், டீசல் வேரியன்ட், 7-சீட்டர் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய வாண்டடுக்குள்ள காரு சுற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்ப நான் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2013 மாடல், ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 145,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செட்டிஐ ப்ளஸ் டீசல் வேரியண்ட்டு, அலைவீலு, உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடுது, இன்ஃபில்டி மியூசிக் சிஸ்டம், இவ்வளவு இருக்குது இந்த வண்டியில். ஸோ வண்டியுடைய குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோ விலை கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 690,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 6,90,000 ப்ரைஸ் கோர் பண்ணுறாங்க, 690,000. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டை செந்தூர் கார்ஸில் இருக்குங்க, ஒரு சூப்பரான மாருதி சுசுகி எர்டிகா, நல்ல கலருமே நல்ல கலர், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேவைப்படுறாங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.